ஆம்பிலோப்பியா. ஆம்பிலோப்பியா என்னென்னா சோம்பேறி கண். இது வந்து எப்படி சொல்லணும்னா, பாதி இல்லைன்னா முழுமையான அளவு வந்து பாறை வந்து போயிடும், அதை திரும்ப வந்து கொண்டு வரத்தான் நம்மளோட வேலை. ஆனால் கொண்டு வர முடியாமல் இருக்க பற்றியா ஒரு கண்ணில் இல்லை ரெண்டு கண்ணிலுமே அது ஏற்படும் நிலைமைக்கு தான் பேர் ஆம்பிலோப்பியா, சோம்பேறி கண். நம்மளால் வந்து அந்த பவரை வந்து திரும்ப கொண்டு வர முடியாது, முடியாத நிலை. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்ஸ் சிக்ஸை கொண்டு வர முடியாது. ஓகேவா? இப்போ அது என்னென்னு ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்ணுக்குள்ளே வந்து இந்த லென்ஸில், ரெட்டினாவில், விஷுவல் பேத்தில் இது மூணுத்திலையும் வந்து எதனா ஒரு கோளாறு, ஒன்று கருவில் இருக்கும்போது இல்லை குழந்தை பிறந்துட்டு உடனே ஏற்படுறது. இப்போ எப்பயுமே வந்து ரெட்டினாவில் வந்து விஷுவல் பேத்தை வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து 7 வயசு வரைக்கும் அங்கே வந்து வளரும். அப்போ வளரும்போது எதனா ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ ஏற்படுறது தான் வந்து அது மூலமாக ஏற்படுறது ஆம்பிலோப்பியா. ஓகேவா? அதிகபட்சம் இந்த ஆம்பிலோப்பியா வந்து எப்போ ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆறாவது மாதம் இருக்குல்ல குழந்தை வளரும்போது, அப்போ ஏற்படுறது தான் வந்து அதிகமாக வந்து இந்த ரெட்னா டூ விஷுவல் பேத்தியோட ப்ராப்ளம் அதிகமாக நடைபெறுது சொல்கிறாங்க. இப்போ இது டைப்ஸ் பார்க்கலாம், என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். ஸ்ட்ராபிஸ்மஸ் ஆம்பிலோப்பியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்குவிண்ட் பேஷண்ட்டுக்கு, மார்கன் இருக்குல்ல அந்த பேஷண்ட்டுக்கு. மார்கன்னா என்னென்னு தெரியும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஃபோவியல் வந்து விண்டாகும். எப்படின்னா கரெக்டான விஷுவல் ஆக்சிஸ் வந்து கரெக்டாக அங்கே போய் விழத்தில் ஃபோவியாவில், இது இன்னொரு ஃபோவியாவில் எக்ஸ்ட்ரா ஃபோவியில் வந்து விண்டாக்குறதுனால தான் இந்த ஸ்குவிண்ட்டை ஏற்படுத்து. இந்த ஸ்குவிண்ட்னால தான் அப்போ ஃபோவியாவில் கரெக்டாக விழுந்தால் கரெக்டான பவர் இருக்கும். அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபோவியில் விழுதால் பவர் கொஞ்சம் கம்மியாக விழுது. ஓகேவா? இந்த ஸ்டாபிஸ்மஸ் ஆம்பிலோப்பியாவில் ஏற்படும். இது வந்து ஸ்டாபிஸ்மஸ் ஆம்பிலோப்பியா வந்து குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக ஏற்படும். ஓகேவா? ஸ்டிமுலஸ் டீப்ரிவியேஷன் ஆம்பிலோப்பியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண் வந்து டோட்டலாகவே பார்வை இல்லாமல் இருக்கிறது. அது எப்படின்னா, இப்போ இந்த கேட்ராக்ட் இருக்கும்ல, கஞ்சனிட்ட கேட்ராக்டு, ட்ரோமேக்டிக் கேட்ராக்டு, டோசிஸ். டோசிஸ்னா என்னது, கண்ணை வந்து மூடிய நிலையில் இருக்கும். ஓகேவா? கண் எப்பவுமே வந்து மூடிய நிலையில் இருக்கும். அது மொத்தட்ட மூணு டைப் இருக்குது. அது என்னென்னா, கார்னியாவுக்கு பாதி கொஞ்சம் பாதி மூடி இருக்குது, இல்லை லிம்பசரி மூடி இருக்கிறது, அது டோசிஸ். ஓகேவா? கண் வந்து மூடிய நிலையில் இருக்கும், திறக்க முடியாமல் இருக்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கார்னியல் ஒப்பாசிட்டி. இப்போ வந்து டிரான்ஸ்பரன்ட் கார்னியல் வந்து டிரான்ஸ்பரன்சியாக தானே உள்ளே போக முடியும், லைட் வெளிச்சம் உள்ளே போனால் தான் என்ன விஷுவல் இருக்குது அப்படின்றது நம்மளை பார்க்க முடியும். இப்போ கார்னியல் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் ஒப்பாசிட்டியாக இருக்குது, லென்ஸ் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் கேட்ராக்டாக இருக்குது, கண் முதல்ல வெளியே டோசிஸாக இருந்தால் எப்படி உள்ளே போக முடியும்? ஓகேவா? இது ஸ்டிமுலஸ் டீப்ரிவியேஷன் ஆம்பிலோப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. அனிசோமெட்ரோபிக் ஆம்பிலோப்பியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான பவர் கண்ணில் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ஆம்பிலோப்பியா உண்டாகும். எப்படின்னா, ஒரு கண்ணில் வந்து சிக்ஸ் சிக்ஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு நெல் கிளாஸ் வருது. இன்னொரு கண்ணில் என்ன வருதுன்னா -6. ஓகேவா? -7, -8 அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த அனிசோமெட்ரோபிக் ஆம்பிலோப்பியா ஏற்படும். ஒன்று வந்து என்னென்னா ஸ்பிண்ட் பேஷண்ட்டு, இன்னொன்று என்ன பண்ணால் இந்த கேட்ராக்டு, டோசிஸு, கார்னியல் ஒபாசிட்டி. கண் வந்து முதல்ல வெளிச்சத்தை வந்து உள்ளே அனுப்ப மாட்டேங்குது, அப்போ எப்படி அது ஏற்படுத்த ரெண்டாவது நிலை. இன்னொன்று வந்து ஒரு கண் வந்து நல்லா இருக்குது, இன்னொரு கண் வந்து ஃபுல்லாக வந்து பார் வந்து அதிகமாக குறைபாடாக இருக்கிறது. அது சொன்னால் இப்போ வந்து பிசிஎல் டன் சொல்லுவோம்ல, பிசிஎல் டன். ஒரு கண்ணில் வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிருப்போம், இன்னொரு கண் வந்து பிசிஎல் டன். அந்தமாதிரி பேஷண்ட் தான் இந்த அனிசோமெட்ரோபிக். ஒரு கண்ணில் வந்து நல்லா கேட்ராக்டாக இருந்து அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாமல் இருப்போம். இப்போ இந்த பேஷண்ட் வந்து நம்ம சர்ஜரி பண்ணிட்டோம், அப்போ க்யூர் ஆகிடுச்சு, இந்த கண்ணு க்யூர் ஆகலை. அப்போ இது வந்து க்யூரான பிசிஎல் டன்னுக்கு வந்து 6-6 இருக்கும். அப்போ கேட்ராக்டுக்கு பற்றியா, அந்த கண்ணுக்கு வந்து 636 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தான் அனிசோமெட்ரோபிக் ஆம்பிலோப்பியான்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஐசோமெட்ரோபிக் ஆம்பிலோப்பியா அப்படின்னா என்னென்னா, ரெண்டு கண்ணிலையுமே வந்து அதிக பவர் இருக்குது. அதை வந்து கவனிக்காமல் நான் வந்து கண்ணாடி போட்டால் எனக்கு அசிங்கமாக இருக்குது, நான் கண்ணாடி போடாமல் இருப்பான் பற்றியா, அவங்களுக்கு ஏற்படுறது தான் அனிசோமெட்ரோபிக் ஆம்பிலோப்பியா. ஓகேவா? இப்போ இது எப்படி இருக்குன்னா, அனிசோமெட்ரோபிக் பைலேட்ரல் ஹைப்ரோப்பியா +5 மேலே இருந்தால் அவங்களுக்கு இருக்கும், ஆனால் கண்ணாடி போடாமல் இருப்பாப்பில். பைலேட்ரல் மயோப்பியா -18 டயாப்டர் பவர் எப்படி இருந்தால் அப்பயும் கண்ணாடி போடாமல் இருப்பான், அவங்களுக்கு ஏற்படலாம். இப்போ மெரிடினல் ஆம்பிலோப்பியா, இது வந்து ஐசோமெட்ரோபிக்னா ஹை ஹைப்பர்மெட்ரோபிக் மயோபிக் பேஷண்ட்டு. இது வந்து மெரிடினல்னா ஆஸ்டிக்மெட்டிசம். இப்போ 1.5 பவர் இருக்குல்ல, 1.5 பவர் இருக்குது, அதுக்கு மேலே இருந்தும் போடாமல் இருக்குது. ஒரு கண்ணில் மட்டும் 1.5 இருக்குது, நான் கண்ணாடி போடாமல் இருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் வரும். இப்போ ரெண்டு கண்ணிலுமே வந்து 2.5 மேலே பவர் இருக்குது, சிலிண்டர் பவர், ஆனால் நான் போடாமல் இருப்பேன், இருந்தாலும் அந்த பவர் நம்மளுக்கு வரும். ஓகேவா? ட்ரீட்மெண்ட்டை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஆம்பிலோப்பியா பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எப்படின்னா, தெரபி மூலமாக பண்ணுறோம். இது வந்து 3 வயசுக்கு கீழே பண்ணால் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக சூப்பராக க்யூர் ஆகும், ஆனால் அதுக்கு மேலே தான் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ளூஷன் தெரபி அப்படின்னு சொல்கிறோம். இது ஒன்றும் இல்லை. இப்போ ஆம்பிலோப்பியா என்னென்ன சொன்னால், ஒரு கண்ணு நல்லா இருக்கும்ப்பா, இன்னொரு கண் வந்து ஒன்றுமே இல்லை சோம்பேறி, அது ஒரு வழியும் சேமாக இருக்கும், ஆனால் அந்த கண் நல்லா எல்லா வழியும் கரெக்டாக செய்யுது. அப்போ
நல்லா வேலை செய்கிற கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வேலை செய்ய மாதிரி பார்த்தியா, இப்போ நீ செய்டா ராஜா, நீ தான் செஞ்சாகணும், அவன் நான் கட்டி போயிட்டேன், இதுக்கு மேலே நீ தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஃபுல்லாக பார்க்க விட்டான். அப்போ அவன் தான் எல்லா வேலையும் செய்வான், அப்போ ஒரு க்யூர் ஆகும். அப்புறம் திரும்ப என்ன பண்ணுறது, இவங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கண்ணை குடும்பம், இப்போ நல்லா இருக்கிற ஒன்றும் இல்லை, பேட்ச் பண்ணோம் கண்ணை வந்து ஆம்பிளியோபியா பேஷண்ட்டாக, நல்லா இருக்க கண்ணை பேட்ச் பண்ணிட்டு நல்லா இருக்க கண்ணை வந்து பார்க்க சொல்லிட்டு அப்புறம் நல்லா இருக்க கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கிற கண்ணை பார்க்கணும். அது எப்படி எந்த அளவுக்கு பார்க்கணும்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ரெண்டு வயசு பேஷண்ட்டுனா வச்சுக்கேன், ரெண்டு வயசு இருக்கப்பா எனக்கு அப்படின்னா, ரெண்டு நாள் வந்து நல்லா இருக்கிற கண்ணை க்ளோஸ் பண்ணோம், ஒரு நாள் வந்து நல்லா இல்லாத கண்ணை க்ளோஸ் பண்ணோம். அதே மூணு வயசு பேஷண்ட் என்ன பண்ணோம், மூணு நாள் வந்து நல்லா இருக்கிற கண்ணை க்ளோஸ் பண்ணோம், ஒரு நாள் வந்து நல்லா இல்லாத கண்ணை க்ளோஸ் பண்ணோம். அதே போல் நாலு வயசுக்கு அஞ்சு வயசுக்கு அதே மாதிரி போவாங்க. அது பார்ட் டைம் அக்லூஷன் இருக்குது, ஃபுல் டைம் பார்ட் டைம். பார்ட் டைம்னா நாலுலேருந்து ஆறு மணி நேரம் அது போல் வந்து அக்லூஷன் பண்ணுறது அப்படின் இருக்குது, ஓகேவா. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இருக்குது. அப்புறம் வந்து கடைசியாக வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்டிவ் விஷன் தெரப்பி பண்ணிட்டுனா முடிஞ்சிச்சு, ஓகேவா. இது என்ன நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன், கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் வந்து ஆம்பிளியோபியான்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.